வணக்கங்க. என் பேர் சண்முகம். நான் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் மணிவிழுந்தான் காலனியில் இருக்கேன். இந்த மணிவிழுந்தான் காலனியில் 1 ஏக்கர் கிராசிங் பருத்தி பயிரிட்டிருக்கேன். அந்த 1 ஏக்கரில் பார்த்திங்கன்னா 90 சென்ட் வந்து பெண் விதையாகவும் அதில் 10 சென்ட் ஆண் விதையாகவும் பயிரிட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் அரைக்கிராஸ்ன்னு சொல்லுவோம் இங்கே வளர்க்க முடியல. இந்த அரைக்கிராஸில் 45 நாளில் அந்த மொக்கு வந்து மொக்கு பருவத்தில் அதை மொக்காக கிள்ளி பார்த்துட்டு அதில் மகரந்த மர செடியை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த மகரந்தத்தை உள்ள இந்த ஆண் மகரந்தத்தை எடுத்து அதில் அயல் மகரந்த சேர்க்கை பண்ணுவோம். இதன் மூலமாக எங்களுக்கு பார்த்திங்கன்னா 1 ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபா நாங்கள் வருமானம் பார்ப்போம். 10 குவிண்டால் பருத்தி வரும். செலவுன்னு பார்த்திங்கன்னா ஆள் கூலே 1,50,000 ரூபா ஆகும். உர செலவு, மருந்து செலவு அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 15-16,000 ரூபா வரும். இதர செலவுன்னு 10,000 ரூபா வரும். நல்ல வருமானம் தரக்கூடிய நல்ல சிறப்பான பயிருங்க. இப்போ இதை வந்து எப்படி ஒட்டுச்சேர்க்கை செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து இந்த காட்டுக்கான இந்த ஏரி இந்த பரப்பளவு உள்ள 1 ஏக்கர் உள்ள பயிருக்கு 10 சென்ட் ஆண் செடியாகும், மீதி 90 சென்ட் பெண் விதையும் நம்ம நடவு சொல்லியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா இது வந்து ஆண் மகரந்தம் உள்ள ஆண் பூ இதுன்னு சொல்லுவோம். இந்த ஆண் பூவில் பார்த்திங்கன்னா இந்த மகரந்த துகள் இருக்கு இல்லைங்களா, மகரந்த வெடிப்பு வெடித்து இந்த மகரந்தத்தை பெண் இதில் வந்து நம்ம கிராசிங் பண்ண போகிறோம். இது வந்து ஆண் பூ, அதாவது இதில் மகரந்தம், அதாவது மகரந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெடித்து நல்ல தோலெல்லாம் இருக்குது, அதாவது மகரந்தம் ஃபுல்லாக இருக்குது. இது பெண் செடியில் பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டெரைல்னு சொல்லுவாங்க. பூ வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு ஆகலே வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து 10-12 மணிக்குள்ளாரையே இந்த மகரந்த அதாவது இந்த மகரந்த தூள் இருக்கு இல்லைங்களா, இது காஞ்ச காயறதுக்குள்ளே தடவிடணும். இதில் இப்போ இப்படி பண்ணும்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து 7 நாள் அதிகபட்சம் 10வது நாள் இது காயாயிரும். இது 45 நாளில் வெடிக்க ஆரம்பிச்சிடும். வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம இந்த பருத்தி எடுத்து தான் ஜின் பண்ணி அதை மறுபடியும் மறுசுழற்சி முறைங்கிற மாதிரி எஃப்1 ஃபவுண்டேஷன் சீடாக நம்ம கொடுத்து அதை உற்பத்திக்கு தான் நம்ம கொடுக்குறோம். இதுதான் இதோட வேலைங்க. இந்த பருத்தியோட வளர்ச்சி முறைகளை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்னென்னா இதோட வயது வந்து பார்த்திங்கன்னா 6 மாதம், அதாவது கிட்டத்தட்ட 120 நாள் வரைக்கும் இந்த பயிர் இருக்கும். அறுவடை மேலே வந்து 2 மாதம், கிட்டத்தட்ட 160 நாள் அதுக்குள்ள பயிர். இதில் பார்த்திங்கன்னா பூச்சி தாக்குதல் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அசுவினி, தத்துப்பூச்சி, வெள்ளை இந்த மாதிரியான நோய் தாக்குதல் இருக்கும். கொஞ்சம் புழுவுக்கு மருந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். அதோட மருந்து காஸ்ட்டு தான் கிட்டத்தட்ட அந்த 6-6,500 ரூபா அந்த சம்திங் வரும் உங்களுக்கு. மற்றபடி பார்த்திங்கன்னா இதோட பயிர் வந்து உற்பத்தி ஆகி வெளியில் வரும்போது இதை பஞ்சு வந்து நூல் மில்லுக்காகவும் விதையை மறுபடியும் உற்பத்திக்கு தான் கொடுக்குறோம். விவசாயிகள் மறுபடியும் அதை ஊனி அதாவது அதிக மகசூல் தரக்கூடிய பயிராக இதை நம்ம உற்பத்தி செய்து தரோம். அதே மாதிரியான இது இன்னொரு வகையான ஒரு வயல். அந்த வயலில் பார்த்திங்கன்னா இது போல தான் இந்த நம்ம கிராசிங் பண்ணதுக்கப்புறம் இது போல தான் செட் ஆகும். 60 காய் 70 காய் அந்த காய், அதாவது 50-60 காய் 50-60 காய் வந்தாவே நம்ம 10 குவிண்டால் இது இந்த கிராசிங் முடிஞ்சு 45வது நாள் இது போல் இது வெடிக்க ஆரம்பிச்சுங்க. இது போல் தான் இது வெடிக்கும். அதுக்கப்புறம் நம்ம வழக்கமான முறையில் பருத்தி எப்படி எடுத்து அது பக்குவமாக க்ளீன் பண்ணி நம்ம இதை வந்து தயார் செய்வோம்.